அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களிடமிருந்து நேற்றைய தினம் ஒரு காணொலியை பார்த்தேன். அது என்ன காணொலி அப்படின்னா, ஒரு சிறுவன் வந்து மயக்கமடைஞ்சிடறான், மருத்துவமனை அனுமதிக்கப்படுறாங்க. மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட பிறகு அவங்க வந்து செல்ஃபோனில் கேம் விளாட்ற மாதிரியே, துப்பாக்கி சொல்வது போதும், கையில் ஓடுற மாதிரியும் வந்து ஒரு சைகை பண்ணிகிட்டே இருந்தான். அதை பார்த்த மருத்துவமனை வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற விளையாட்டுகளால் வந்து பாதிக்கப்பட்டு மனம் ரீதியான பாதிப்புள்ளாயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் வந்து சொல்லியிருக்காங்க. அவனை பார்க்கும்போது பயங்கர வருத்தமாகவும் பயமாகவும் இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்த ஒரு செய்தி உங்களோட பகிர்ந்துக்கணும், அதை ஒட்டிய செய்திகளாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு ரொம்ப தெரிந்த தம்பிகள், நம்மளை பார்த்தாலே பாசமாக பழகக்கூடிய தம்பிகள் அவர்கள். ஒரு முறை அவர்கள்லாம் உட்காந்து செல்ஃபோன், ஒரு குரூப்பாக உட்காந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. நான் போயிட்டு நாலு வரையும் கூப்பிட்றேன், பக்கத்தில் நின்றுட்டு தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி கூப்பிட்றேன். அதில் ஒருவர் கூட திரும்பி பார்க்கவில்லை. அவ்வளவுவாக மூழ்கி கொண்டு போய் அந்த கேமுக்குள்ளே வந்து விளையாடிட்டுருக்காங்க. யார் கூப்பிட்றாங்கன்னே தெரில, அந்தளவுக்கான ஒரு ஆழ்ந்த நிலையில் போய் கேம் விளையாடிட்டுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு செயல். பெற்றோர்கள் மிகவும் கவனிப்போடு கண்டிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்க வேண்டிய நேரம். கையில் வந்து கைபேசி வச்சுக்கிட்டு அவன் இந்நேரமும் கேம் விளையாடிட்டு இருக்கானா, அவன் ஆபத்தான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிங்க. தயவுசெய்து குழந்தைங்களிடம் அதிக நேரம் செல்ஃபோனில் செலவிட விடாதீங்க. குழந்தைங்களை கேம் விளையாட வைக்காதீங்க. கேம் வந்து மனரீதியான பாதிப்பு உண்டாக்குது, பெரும் அச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னுடைய அன்பான வேண்டுகோள்.